நமக்காக பிரசன்னமாக இருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஆண்டவர் இதோ நமக்காக இருக்கிறார். இது இந்த நாளிலே சிறப்பானுவத்தில் இந்திய நாட்டிலே ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியை வழிநடத்துகிற எம்பிக்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை நல்ல முறையில் செய்யவும் இறைவன் இவரோடு இருந்து இவர்களை வழிநடத்தவும் சிறப்பாக நாளில் அவர்களுக்காக ஜெபிப்போம். நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்கள் ஒப்புக் கொடுத்து சிறப்பாக வேண்டுவோம். யோவான் நற்செய்தி 16:20 நான் உங்களுக்கு சொல்கிறேன், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும், ஆனால் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். அவருடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்துக்கு பதிலாக இன்பத்தை அளிப்பேன். எரேமியா புத்தகம் 31:13 வாசிக்கிறோம். நம் தேவன் நம்முடைய துன்பங்களை எல்லாம் நம்முடைய அழுகையை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த தேவனிடம் நம்முடைய பிரச்சனைகள்லாம் சொல்லி ஜெபிப்போம், நம்முடைய துன்ப துயரெல்லாம் சொல்லி ஜெபிப்போம், நம்முடைய கவலையெல்லாம் சொல்லி ஜெபிப்போம். இந்த தேவனால முடியாத ஒன்றுமே கிடையாது, இந்த நற்கனி ஆண்டவரால் ஆகாத ஒன்றுமே கிடையாது. இந்த தேவனால எல்லாமே கூடும், எல்லாமே முடியும். இதனாலே மத்தேயு நற்செய்தி 16:24-28 அக்காலத்தில் இயேசு தம் சிலரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும், ஏனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார், மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாமாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்வு இழப்பார் நில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வாழ்வுடன் வரப்போகிறார், அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாற அளிப்பார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகிற துன்பங்களை கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு இந்த நற்கரணை ஆண்டவரோடு பயணிக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசனை கேட்கலாமா? என்னை பின்பற்றி வந்தால் என் சிலுவை சுமந்துடுவாய், தன் உயிரை காப்பவன் அதை இழந்து விடுவான், எனக்காக இழப்பவனே வாழ்வு வருவான். உறுதியாக சொல்கிறேன், அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளித்துடுவார். நம் தெய்வ நற்கரணை ஆண்டவர் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளித்துடுவார். பக்தியோடு செபிக்கலாமா?
என்னை பின்பற்றி என் சிறுவாய் சுமந்திருவான், என்னை பின்பற்றி வந்தான் என் சிறுவாய் சுமந்திருவான். தன் உயிரை காப்பவன் அதை இழந்து விடுவான். ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கிக் கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்தால் அதனால் வரக்கூடிய பயன் என்ன? நம்முடைய வாழ்க்கை சூழல பாவ வாழ்க்கையை தூக்கி எழுந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் துன்பத்தை இருத்தோடு வாழ்ந்தாலும் நமக்கு வருகிற அன்றாட அந்த சிலுவைகளை சுமந்து ஆண்டவரோடு பயணிக்கக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியர் கேட்டு செபிக்கலாமா? அவரவர் செயல் கேட்ப நீ கைமாறு செய்திடுவீர். ஆண்டவரே, இது இந்த நாள்ல உம்மை பின்பற்ற நான் வந்திருக்கிறேன். உம்மை பின்பற்றுகிற பொழுது எனக்கு நிறைய கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். ஆண்டவரே, எனக்கு உணர்த்திருக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலும் எந்த ஒரு நேரிலும் உம்மை விட்டு பிரியாமல் என்னுடைய வாழ்க்கை சூழல அந்த கஷ்டத்தை துன்பத்தை மன அமைதியோடு நான் வந்து தூக்கி வரணும். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இது நாள்ல உங்களுடைய வாழ்க்கை சூழல் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அது என்ன பிரச்சனை தான் சரி, உங்களுடைய அன்றாட சிலுவைகள் என்ன, ஆண்டவரே பலவிதமான கஷ்டங்கள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ் வரக்கூடிய அந்த சுமைகளை அந்த சிலுவைகளை சுமக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துருக்கிறேன். கடன் பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் கடன் பிரச்சனையோடு ஆண்டவரே வட்டிக்குள் வட்டி கொடுத்து வாழ்வே வாழாகி போன ஒரு நிலையில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எழுந்து நடக்க முடியாமல் பயணித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே பலவிதமான கஷ்டங்கள், குழந்தை பாக்கி இல்லை, திருமண தடைகள், சொந்த வீடு இல்லை, நிரந்தர வேலை இல்லை, படிச்சு வேலை வாய்ப்பு இல்லை, அந்த ஊதாரித்தனமான ஒரு வாழ்வு, குடிகார கணவன், அந்த வரவு கதிமாக செலவு செய்யக்கூடிய மனைவி, பலவிதமான வியாதிகள், வாயில கேன்சர், வயிற்றில் கேன்சர், அந்தவரே தீராத வயிற்று வலி, முட்டு வலி, தலைவலி, கால்வலி, குறுக்கு வலி, உச்சம் தலைவன் உள்ளங்கால் வலி, பல்வேறு விதமான வியாதிகள், நான் போகாத ஆஸ்பத்திரியில் வாங்கி சாப்பிடாத மருந்து மாத்திரையில் அந்தவரே எளிவு நடக்க முடியல, இந்த சிறுமைகளை இந்த சுமைகளை என்னால் தாங்க முடியல. ஆண்டவரே நீ சொல்லியிருக்க இந்த வார்த்தைகள் என்னை பின்பற்ற விரும்பினால் இந்த சுமைகளை மகிழ்ச்சியோடு தாங்கி கொண்டு என்னை பின்செல் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே எல்லா சூழ்நிலும் இந்த சிலுவைகளை மன மகிழ்ச்சியோடு நான் எடுத்துக்கொண்டு உண்மை பின்தொடரணும். இனி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளில் இதோ இந்த நற்கனி பிரசனத்தை ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் ஆசையின் வதியம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இது நற்கனி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசைக்கு வதிக்க வருகிறார். தலை தாழ்த்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாமா? அவர்தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர்தம் திரு அன்பே போற்றி, அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர்தம் திரு ஞானம் போற்றி.